மே மாதம் ஒன்றாம் தேதி கத்தை நம்மளுக்கு கொடுத்து தானே வாக்குதத்த வசனத்தை என்று கித்தியானிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை ஒருவர் வாசிக்க முடியாங்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ சீசஸ் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு ப்ரூவ் டுவெண்ட்டி த்ரீ எயிட்டீன் ஆ சொல்ல நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆம் என் பிரிய மாணவர்களை இந்த மே மாதத்துக்கு கத்த நம்மளுக்கு கொடுத்தது இந்த வாக்குதத்த வசனம் இவர் மனுஷன் சொல்லுகிற வார்த்தை அல்ல ஏசப்பா சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை ஒருவேளை நீ எந்த பிரச்சனைக்குள்ள கொண்டிருக்கலாம் இதுக்கு ஒரு முடிவு இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து காத்து நிற்கலாம் எனக்கு முடிவு இல்லை எனக்கு முடிவே இல்லை என்று சொல்லலாம் நீ அங்கலாய்த்து கொண்டு இந்த சபைக்கு வந்திருக்கலாம் இந்த இந்த இரவு சபத்துக்கு நீ ஒரு நடுக்கத்தோடு கூட எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம் என ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆலையில வியாதியா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் எனக்கு முடிவே இல்லைன்னு நீ வந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் நிச்சயமாய் முடிவு உண்டு உன் வியாதிக்கு ஒரு முடிவு இருக்கிறது உன் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கிறது நம்பிக்கை வீண் போகாது அவருடைய பலப்படுத்துவார் அவர் உனக்கு சகாயம் பண்ணுவார் மே மாதம் முழுதுமாய் ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த வார்த்தை வசனத்தை நம் இருக்கிற ஒவ்வொருக்கும் நம் சபைக்கு மட்டுமல்ல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற துணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத வசனத்தை மே மாதத்துக்குள்ளே கற்றுக் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரி ஒரு நாளும் வீணாகாது வீணே போகாது தே யார் என்னை தேற்றலே சோந்து போன நேரமே நான் அழுது கொண்டு இருக்கிறேன் அழுத போதெல்லாம் உன் அருகாமல் வந்து உன்னை கண்ணீரை துடைக்கிறவர் நிச்சயமா இருக்கிறாரு உன் நம்பிக்கை போகாது உன் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் உனக்கு பட்சத்தில் உனக்குள்ள இருக்கிறார் உன் அருகாமல் வருகிறார் நீ அது உணராம இருக்கிறாய் பலவித போராட்டம் இருக்கலாம் பலவித பிரச்சனையோடு கொடுக்க இருக்கலாம் நம்பிக்கற்ற வாழ்க்கையில் வாழலாம் ஆஸ்திகள் இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் மேன்மை இருக்கும் பட்டம் இருக்கும் பதவி இருக்கும் ஆனா சமாதானம் இருக்காது உன்னை சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் வந்திருக்கிறார் உன்னை தேற்றுபடியாய் வந்து இருக்கிறார் உன்னை விலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறாரு அதுக்கு தான் கற்று சொல்லுகிறார் நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு கத்திருந்த வசனங்களை வாக்குறுத்த வசனங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமேன்